ஹே காய்ஸ், வெல்கம் டு வாட்ச்மேன். இந்த வீடியோவில் கேப்டன் மார்வல் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூவியில் ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்குது. அந்த சீன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஃபியூச்சர் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மூவிஸில் இதோட செட்டப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெயிட், நீங்கள் என்ன கேப்டன் மார்வல் மூவி பார்க்கலனா இது உங்கள் மூவி எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணிவிடும், பிகாஸ் இதில் நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்குது. கேப்டன் மார்வலோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்லாம் இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம் இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு ஸ்டோரி என்ன இருக்குன்னு கூட சொல்லலாம். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் போஸ்ட் கிரெடிட் சீனில் நிக் ஃபியூரி பேஜர் ஆக்டிவேட் பண்ணிட்டு டிசால்வ் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த பேஜரில் இருந்து கேப்டன் மார்வலுக்கு சிக்னல் அனுப்புற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. இப்போ கேப்டன் மார்வல் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸில் அவெஞ்சர்ஸ் காம்பவுண்டில் நிக் ஃபியூரியோட பேஜர் சிக்னல் சென்ட் பண்ணுறதை கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ, வார் மிஷின், ப்ரூஸ் பேனர் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த பேஜர் ஆஃப் ஆகிடுது. அது என்ன ஆச்சு சரி பண்ணுங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா கேப்டன் மார்வல் நிற்கிறாங்க. ஃபியூரியோட சிக்னல் ரிசீவ் பண்ண கேப்டன் மார்வல் அங்கே வந்ததுனால தான் பேஜர் ஆஃப் ஆயிருக்கு. கேப்டன் மார்வல் சோகமாக இருக்க மாதிரி தான் காட்டி முடிச்சிருக்காங்க. ஒருவேளை தானோஸ் ஏற்படுத்தின பேரழிவு அவங்க பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க போல. அண்ட் ஃபியூரி எங்கன்னு அவங்க கேட்குறதோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் முடியுது. என் கேமில் இருக்க சீன்ஸை போஸ்ட் கிரெடிட்ஸில் காட்டியிருக்காங்களா இல்லை வழக்கம் போல் ரூசோ பிரதர்ஸ் நம்மளை குழப்பறதுக்காக பண்ண வேலையான்னு பொறுத்துனது தான் பார்க்கணும். தென் செகண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸில் கேப்டன் மார்வல் படத்தில் கூஸ்னு ஒரு பூனை இருக்கிறத பார்த்துருப்பீங்க. கூஸ் ஒரு ஃபிளார்கன் ஏலியன், தன்னை விட பெரிய அளவில் இருக்க எதை வேணாலும் முழுங்கி தனக்குள்ளே வச்சுக்க முடியும். கேப்டன் மார்வலையும் ஃபியூரியும் டெஸ்ராக்ட் எடுத்த அப்புறம் கூஸ் அதை முழுங்கிட்டு ஷீல்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் நிக் ஃபியூரி டெஸ்கில் அதை வாமிட் பண்ணுற மாதிரி காட்டி முடிச்சிருக்காங்க. அந்த டெஸ்ராக்டை மையப்படுத்தி தான் அவெஞ்சர்ஸோட ஸ்டோரியும் மூவ் ஆகிருக்கும் இன்ஃபினிட்டி வார் வரைக்கும். கூஸோட ஃபஸ்ட் மூவி அப்பியரன்ஸ் இதுதான். இனி வரக்கூடிய மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் கூஸ் இருக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் பற்றி உங்களோட சஜஷன்ஸ் என்ன, என் கேம் படத்தை பற்றின உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய மார்வல் பற்றின வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வாட்ச்மேனை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க மக்களே. பாய்.